இப்போ அமேசான் ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய மார்க் ஆண்டனி படம் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ என்னால் இந்த படத்தை பார்க்க முடியல. அண்ட் இப்போ இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நான் இந்த படத்தை இப்போ தான் பார்த்தேன். இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த படத்தை பற்றின என்னுடைய ஒப்பீனியன், அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்க் ஆண்டனி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு மெக்கானிக்காக இருப்பார். இவர் பார்த்திங்கன்னா மெக்கானிக்காக இருக்கார்ல, அதனால் ஒரு காரை ரெடி பண்ணுறதுக்காக ஹீரோயினுடைய ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு கார் பார்த்திங்கன்னா இவருடைய ஷெட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்திருக்கும். ஸோ அந்த கார்லேருந்து ஒரு டைம் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஃபோன் இருக்கும் அந்த காருக்குள்ளே. அது வந்து ஒரு சம்பவம் அப்போ நம்ம ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் வந்து அவருடைய கண்ணில் தென்படும். ஸோ அந்த டைம் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ஃபோன் மூலமாக தன்னுடைய அம்மாவை கொன்ன தன்னுடைய இறந்து போன அப்பாவுக்கு நம்ம ஃபோன் பண்ணி, என் அம்மாவே நீ கொண்டுட்டல, உன்னை நாக்க பிடுங்குற மாதிரி ஒரு நாலு வாரத்தை நான் கேட்கணும்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா தன்னுடைய அம்மாவை சாகடித்த அவருடைய இறந்து போன அப்பாவுக்கு அந்த டைம் ட்ராவல் பண்ணுற அந்த ஃபோன் மூலமாக ஃபோன் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இந்த படத்தில் எந்த மாதிரியான அடுத்தடுத்த சம்பவங்கள்லாம் அரங்கேறிச்சு, அதுதான் இந்த படத்தோட மொத்த கதையாகவே இருக்கும். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, படம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி போச்சுன்னே தெரியல. அந்தளவுக்கு படம் விறுவிறுப்பாக பரபரப்பாக செம்மையாகவே இவங்க படத்தை கொண்டு போயிருந்தாங்க. குறிப்பாக இந்த படத்துடைய இன்ட்ரோல் பிளாக்கும் படத்துடைய கிளைமேக்ஸ் சீனும் வேறு லெவல், செம்மையாக தெரிய விட்டுருந்தாங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலனாக ஜிவி பிரகாஷுடைய மியூசிக்கை நம்ம கண்டிப்பாகவே சொல்லலாம். பழைய ஃபேமஸான சாங்ஸ், நிறைய ரெட்ரோ சாங்ஸ் எல்லாத்தையுமே இந்த படத்தில் எடுத்து அதை கொஞ்சம் ரீமிக்ஸ் பண்ணி சூப்பராக படத்தில் அவர் அந்த சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தார். குறிப்பாக ட்ரைலர் கட்லேயே நமக்கு காமிச்சிருந்த அந்த பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அப்படின்ற அந்த பாட்டெலாம் படத்தில் இவங்க ப்ளேஸ் பண்ணியிருந்த அந்த விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி படத்தில் இன்னொரு ரெண்டு சாங்ஸ்லாம் இருக்குது, பழைய சாங்ஸ், ஃபேமஸான சாங்ஸ், அதெல்லாம் சூப்பராகவே படத்தில் ஜிவி வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தார். ஸோ படத்துடைய ஓவரால் மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துடைய இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ண விதமும் ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. இந்த படம் எப்படி போச்சுன்னே தெரியல, ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ அட்டகாசமாக ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ணியிருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இதுக்கு முன்னாடி படமான ட்ரிபிள் ஏ படம் எந்த அளவுக்கு மொக்கையாக போயிடுச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு கம்பேக்கை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. இவருக்கு இந்த படம் ஒரு செம பெரிய கம்பேக் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு படத்தை பயங்கர என்டர்டெய்னிங்காக செம்ம எங்கேஜிங்காக சூப்பராக கொண்டு போயிருக்காரு. இந்த படத்தை நீங்கள் ஓவராலாக பார்த்து முடிக்கும்போது எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு வந்து போர் அடிக்கவே அடிக்காது. படம் ஆரம்பித்ததுலேருந்து அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு படம் வந்து செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைனும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த படத்துல இவங்க வந்து டைம் ட்ராவல்லாம் பண்ணுவாங்க. ஸோ 1975 அந்த காலகட்டத்துக்கெல்லாம் இவங்க போகிற மாதிரி படத்தில் பார்த்திங்கன்னா காட்டுவாங்க. ஸோ அந்த டைமில் இடம்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் செட்டு மூலமாக அவ்வளோ சூப்பராகவே இவங்க காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த டைமில் காஸ்ட்யூம்ஸ்லாம் எப்படி போட்டிருப்பாங்க, கிளப்புங்கெல்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் படத்தில் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக சூப்பராக பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்துடைய ஓவரால் ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க் ரொம்பவே இந்த படத்தில் சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட்டுகளுடைய பர்ஃபாமன்ஸையும் நம்ம இங்கே கண்டிப்பாகவே சொல்லலாம். இந்த படத்துடைய ஹீரோவான விஷால் ஆகட்டும் அண்ட் S.J.Suryah இவங்க ரெண்டு பேருடைய பர்ஃபாமன்ஸ் தான் இந்த படத்துக்கு மெயினான பர்ஃபாமன்ஸு. ஏன்னா இந்த படத்தில் மெயினாகவே பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான், இவங்க ரெண்டு பேர் வச்சு தான் இந்த படமே பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். விஷால் ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ணுறாரு அப்படின்னா இன்னொரு பக்கம் S.J.Suryah வேறு லெவலில் படத்தில் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. விஷாலோட இந்த படத்தில் நிறைய இடங்களில் விஷாலையே S.J.Suryah தூக்கி சாப்பிட்டாரு அப்படின்னா நம்ம கண்டிப்பாகவே இங்கே சொல்லணும். அந்தளவுக்கு S.J.Suryah-உடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் தாறுமாறாகவே இருந்துச்சு. குறிப்பாக படத்தில் சிலுக்கு வரக்கூடிய அந்த சீன்லாம் வேறு லெவல், பயங்கரம் பண்ணியிருந்தார். S.J.Suryah பண்ணுவார் பாருங்கள் ஒரு சேஷ்டை, அதெல்லாம் படத்தில் ரொம்பவே ரசிக்கும்படியாக சூப்பராகவே இருந்துச்சு. சும்மாவை போடுறாங்க டைட்டில் கார்டில் நடிப்பு அரக்கன் S.J.Suryah-னு, அது நீங்கள் இந்த படம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு அவ்வளோ அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை S.J.Suryah இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. விஷால் அண்ட் S.J.Suryah இவங்க மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ரித்து வர்மாவாகட்டும், செல்வராகவன் ஆகட்டும், சுனில் ஆகட்டும், இப்படி படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லா ஆக்டர்ஸுமே அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்கக்கூடிய ரித்து வர்மாவுடைய கேரக்டர் அந்தளவுக்கு இந்த படத்தில் பெருசாக செட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அவ்வளோ அதகாலமாக செம்மையாக இருந்துச்சு. குறிப்பாக கன்னு வச்சு இவங்க
ஒரு ஒருத்தரையும் சுட்டு தள்ளுற அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே படத்தில் விஷுவல் வைஸ் நமக்கு ரொம்ப நல்லாவே காமிச்சிருந்தாங்க. ஸோ படத்தில் இவங்க சினிமாட்டோகிராஃபியில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி செம்மையாகவே காமிச்சிருந்தாங்க. ஸோ படத்துடைய ஓவரால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அதகலமாக செம்மையாகவே இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த மார்க் ஆண்டனி மூவி எப்படி இருந்துச்சு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு மஸ்ட் வச்சான ஒரு மூவி அப்படின்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரம் எப்படி உங்களுக்கு போச்சுன்னே தெரியாது. அந்தளவுக்கு பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக செம்ம எங்கேஜிங்காக இந்த படம் போகும். ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக நம்பி பார்க்கலாம். நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டடான ஒரு மூவி தான் இந்த மார்க் ஆண்டனி. ஸோ என்ன மாதிரி யாராவது இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த படம் ஓடிடியில் அமேசான் ப்ரைம் வீடியோவில் தமிழில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் இந்த படத்தை உங்கள் ஃபேமிலியோட தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படம் அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து உங்கள் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல்லேருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.2 out of 10. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்களா? நீங்கள் இந்த படத்தை இன்கேஸ் தியேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்துடைய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அண்ட் இந்த படத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.